அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நான் நலம், நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் பொதுவான ஆத்மாவின் தந்தை உங்கள் ஆன்மாவையும் ஆசீர்வதிப்பார் என்று கூறிக்கொண்டு, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கின்றது, எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் என்ற கீதேஞ்சாரத்துடன் என்னோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து நீங்களும் நானும் கூடி பயணிப்போம் என்ற நம்பிக்கையுடன் நான் இன்று பதிவிட இருக்கும் காணொளி 3வது தமிழ் சங்கம். அப்போ 1வது தமிழ் சங்கம் குமரிக்கன்றம், குமரிக்கண்டம், அது மறைந்து விட்டது. 2வது தமிழ் சங்கம் இலங்கை, அது ஒரு தாய்நாடு, உலகத்துக்கே தாய்நாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் அந்த சுற்றி வர கடல், அந்த தாய்க்கு அவ்வளவு மகிமை, அவ்வளவு புனிதம். அவளுக்கு அவள் தன்னுடைய சக்தியால் தான் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கின்றார். அப்போ 3வது தமிழ் சங்கம் எங்கேன்னு சொன்னால் கிறிஸ்து, கிறிஸ்துக்கு பின் நடைபெறுகின்ற சங்கம் 3வது தமிழ் சங்கம். அப்போ நீங்கள் நினைக்கலாம், அதை என்னண்டு கிறிஸ்தவ ஆன்மாவை என்னண்டு நான் 3வது தமிழ் சங்கத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். 1வது தமிழ் சங்கம் சிவனுடையது, 2வது தமிழ் சங்கம் பிரம்மாவுடையது, 3வது தமிழ் சங்கம் கிருஷ்ணருடையது. இதில் இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம், சிவன் பிரம்மா விஷ்ணு என்று மும்மூர்த்திகள் என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள், பிதா சுதன் பரிசுத்தாவி என்று சொல்லி. யூதர்களும் இதைத்தான், இதற்காகத்தான் அவர்களும் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கொடி சின்னம் கூட எங்களுடைய முருகப்பெருமானுடைய ஆறுமுகம். அப்போ 3வது தமிழ் சங்கம் தோன்றி கிறிஸ்தவா இயேசு கிறிஸ்து தோன்றின காலத்திலிருந்து இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. அவர் அந்த பைபிளில் குறிப்பிட்டபடி 2000 வருஷத்துக்கு பிறகு நான் மீண்டும் வருவேன் என்று சொல்லி 2000 வருஷமும் கடந்து நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். ஏன் போய்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால், ஞானம், மக்களுக்கு ஞானத்தை சொல்லி அவர்களுடைய அறிவு கண்ணை திறந்து தான் உலகத்தின் முடிவு வரும். அந்த அறிவு கண் திறக்கும் போது என்ன நடக்கும் என்று சொன்னால், ஆன்மாக்கள் அவர்கள் தாங்களாகவே விரும்பி நிறைய ஆன்மாக்கள் தங்களுடைய ஆன்மாவை ஈடுபட்டு கொள்வார்கள். அவர்களாகவே அதை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் அதிகம் இருக்கின்றது. இப்போ தந்தை மறைந்து விட்டார் என்று சொன்னால், தாயோட வளரும் குழந்தைகள் எப்படி வளருவார்கள் என்றதுக்கு அடையாளமாகத்தான் இந்த உலகம் இன்றைக்கு இந்த பாடுபட்டிருக்கின்றது. அதற்காக நான் கிருஷ்ணருடைய 3வது தமிழ் சங்கத்தை குற்றம் சொல்லுகிறேன்னு இல்லை, அது எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது என்ற மாதிரி அது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த 3 காலத்தை உணர்த்தி அப்போ தாயின்ற சொல்ல குழந்தைகள் கேட்க மாட்டார்கள், மனம் போன போக்கில் போவார்கள். ஒரு மனிதனுடைய ஆன்மா தந்தை, தந்தையின்ற தொடர்பு, ஒரு இன்னொன்று உயிர், அது தாய் கொடுப்பது, மனசு அது எங்களுடையது, ஒவ்வொரு மனிதர்களுடையது மனசு, அதுதான் குழந்தை. இந்த 3 தத்துவத்தை உணர்த்துகிறப்போ ஆலயம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால், எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கிற 3 முருகன் கோயில்களும், மாவட்டபுரம், செல்வச்சன்னதி, நல்லூர் கந்தன், இப்படியான 3 அமைப்பு கோயிலுக்காக தான் இன்றைக்கு யூதர்கள் பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 3 கோயில் கட்டுவதற்கு இன்னும் ஒரு கோயில் கட்டணும்னு சொல்லி அவர்கள்ட்ட அந்த கோயில் இல்லை, கட்ட இடிச்சு இப்போ திரும்ப ஏதோ கட்டுறது, அதற்கான அனுமதி இருக்குதுன்றதெல்லாம் இந்த பைபிள் வாசிக்கிறது. உண்மையிலேயே நான் இது சம்பந்தமான நிறைய விடயங்கள் வந்து ஒரு சகோதரன் கிறிஸ்தவ பாஸ்டரால் இந்த பைபிள் வாசித்து அதை விளங்கப்படுத்துறத அந்த அவர்கிட்ட தான் நான் இந்த தகவல்கள் எல்லாம் எடுத்துக்கொள்வது. இது நடக்குதா, இப்போ ஒரு பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுதல்ல, ஒரு இப்போ உள்ள
நோய்க்கான மருந்து வரப்போகுது, அல்லது ஒரு ஜனாதிபதி தோற்கிறார், அல்ல ஒரு ஜனாதிபதி புதுசாக ஆட்சிக்கு வாரார், எங்கேயாவது ஒரு யுத்தம் நடக்கின்றது, சண்டை நடக்கின்றது என்று சொல்லி, அப்போ அவர் அது சம்பந்தமாக பைபிளில் என்னென்ன எல்லாம் இருக்குன்னு சொல்லி அதை வாசித்து அவர் சொல்கிற அந்த கதைகளை வச்சு நான் நிறைய அதே படிக்கிறது, அவர்கிட்ட கேட்குறதும் கூட. அப்போ பெரிய பாறாங்கல்ல ஒரு சிறு புல் தடுத்த மாதிரி மனிதர்கள் நாங்கள் ஓடிக்கொண்டிருந்தோம். நானும் ஓடினான். மக்களோட மக்கள் சேர்ந்து ஓடாவிட்டால் எங்களை மதிக்க மாட்டார்கள்ன்றதுக்காக நானும் சேர்ந்து ஓடினான் தான், இல்லையாண்டில்லை. கவர்ச்சிகளுக்கு பின்னால் அதை விரும்பி ஓடாவிட்டாலும் நாங்களும் மற்றவர்கள் மதிக்கக்கூடிய மாதிரி நாங்களும் பயணிக்க வேண்டுமென்று நானும் பயணம் செய்தனான் தான். ஆனால் எது தடுத்தன்னு சொன்னால் அந்த சிறிய புல்லு தான் என்னுடைய மனசை தடுத்தது. காணும் நில் என்று சொல்லி அந்த சிறிய புல் தான் ஆன்மாவின் தந்தை. பெரிய பாறாங்கல், மனிதர்களெல்லாம் பெரிய பாறாங்கல், இந்த ஆன்மா வந்து சிறியது ஒரு புல்லு மாதிரி, அதுதான் எங்களை தடுக்கும். அப்போ சில்லறம், இப்போ நீங்கள் கேட்கலாம், முதலாம் தமிழ் சங்கம் அழிந்து விட்டது, ஏன் ரெண்டாவது தமிழ் சங்கம் அழியலை என்று சொல்லி. இல்லைங்க, பிரம்மா ஊடாகத்தான் பிறப்பு நடந்து கொண்டிருக்கின்றது, அதால் அழிய முடியாது. தவப்பன் வந்து ஆன்மாவை அனுப்பி கொண்டிருப்பார், ஆன்மா தவப்பன்லேருந்து வந்து போய்கொண்டிருக்கும், தாய் உடலை கொடுத்து கொண்டிருப்பார். அப்போ அந்த பிறப்பு இறப்பு, அதை நாங்கள் இலங்கை மக்கள் சிங்கள முஸ்லீம் கிறிஸ்தவ இந்து தமிழ் என்று சொல்லி இந்த எல்லா மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சன்னதி முருகனுக்கும் கதிர்காம கந்தன் தொடர்பையும் நாங்கள் சரியாக புரிந்து கொண்டோமாக இருந்தால் எங்களுக்குள்ள ஒரு அறிவு கண் திறக்கும். இப்போ அறிவு கண் இல்லாதால் தான் நாங்கள் இந்த அரசியல் அரசியல் என்று நான் உண்டை சொல்ல, மற்றவர் உண்டை சொல்ல, மற்றவர் உண்டை சொல்ல, மற்றவர் அதை எதிர்க்க என்று சொல்லி இதையே நாங்கள் சொல்லி கொண்டு இருப்போமாக இருந்தால் அந்த அவர்களுடைய எதிர்மறையான சக்திகள் தாக்கும், சூழலை தாக்கும், மற்றவர்களை தாக்கும், இயற்கையை தாக்கும். அப்போ நாங்கள் கதைத்து விட்டோம், சண்டை பிடித்து விட்டோம், எல்லாமே செய்து விட்டோம். இனி என்ன செய்வதென்று சொன்னால் அமைதியாக இருப்பது, அமைதியை கொடுப்பது. என்னுடைய அமைதி மற்றவர்களையும் அமைதியாக்கும். அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ நான் ஏன் கதைத்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி. நல்ல விடயங்களை கதைக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு கூட கெட்ட விடயங்களை கதைக்கிறதும் கெட்ட விடயங்களை நோக்கி ஓடுறதும் தான் இன்றைக்கு கூடுதலாக இருக்கைக்குள்ள நல்ல விடயம்தான் அந்த புல்லு. பெரிய பாறாங்கல்லாக நிற்கிற மனிதனுடைய அந்த மன ஓட்டத்தை வந்து தடுக்கிறது இந்த சிறிய புல்லு. அப்போ அது வந்து இந்த நேரத்தில் வெளிப்படும், சில மனிதர்களுக்குள்ளால் வெளிப்பட்டு அதை சொல்லுவார்கள். அப்போ அவர்கள் அப்படி பலர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள்ட்டிருந்து நான் கேட்டு எனக்கு விளங்கி கொண்டதை என்னால் நான் அதில் இருந்து என்ன பலன் அடைந்தனானோ அதை நானும் வந்து சொல்ல வேணும். அதில் இருந்து ஒரு ஆளாவது விடுதலை அடைவார். ஆயிரம் பேர் கோடிக்கணக்கில் அடையணுமெண்டு இல்லை, ஒரு ஆளாவது விடுதலை அடைவார்ன்றது தான் இந்த ஞானத்தின் ஞான பாதை என்ற ஞான வழியின்ற உண்மை. அப்போ அதற்காகத்தான் நான் கதைக்கின்றேன், இந்த புல்லாக மற்றவர்களை இழுத்து நிப்பாட்டுவதற்கு, வேறு குழப்புவதற்காக இல்லை. எல்லோருடைய நடிப்பும் அந்தந்த நேரத்தில் நடித்தே தான் ஆக வேண்டும், அதை யாராலும் தடுக்க முடியாது. நாங்கள் கடந்து வந்த பாதையில் நாங்கள் அவற்றையெல்லாம் ஒரு அசை போட்டு பார்க்க வேணும். நாங்கள் என்ன தவறு செய்திருக்கின்றோம், அப்போ நாங்கள் செய்தது சரியா, இப்போ எல்லோரும் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் ஒன்று ஒரு தப்பும் செய்யலை என்று தான் நாங்கள் எல்லோரும் சொல்லுகின்றோம். ஆனால் முன்பு முற்புறப்பு என்று சொல்லியெல்லாம் இருக்கின்றது. அதை சில பேர் இந்தியன் வாழ்க்கையை இதமாக வாழ்கிறதுக்காக சொல்லுவார்கள். எங்களுக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை, கடவுளில் நம்பிக்கை இல்லை, முற்புறப்பில் நம்பிக்கை இல்லை, பின்னாலி புறப்பில் நம்பிக்கை இல்லை என்றெல்லாம் சொல்லி இந்த
இந்த புறவியில் வந்து மனம் போன போக்கில் பொறுத்துக்கா அப்படி சொல்லுவார்கள். அப்படி யாருமே சொல்ல முடியாது. எல்லோருக்கும் முற்புறப்பு பிற்புறப்பு. ஏனென்றால் இந்த உலக சக்கரத்திலிருந்து நாங்கள் யாருமே எங்கேயும் போய்விட முடியாது. இங்கேயே தான் சுழண்டு கொண்டிருக்கணும். அதற்காகத்தான் நாங்கள் எங்களுக்கு சிலத்தில் இன்றைக்கு கிடைத்தவற்றை வைத்து கொண்டு, வசதி வாய்ப்புகளை வைத்து கொண்டே நிறைய பேர் தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதை செய்யாமல் விடுவது தான் நல்ல. மேலும் சொன்னால் இந்த நாங்கள் இன்றைக்கு செய்கிறது நாளைக்கு எங்களுக்கு வரப்போகுது. நான் நல்லா இருக்கின்றேன், நல்லா கெட்டு போய் கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் என்று சொன்னால், அது நான் முன்பு செய்த பலனும் புண்ணியம் பாவ புண்ணியங்கள் தான், அல்லது நல்லது கெட்டது தான். இன்றைக்கு நான் நல்லா வாழ்கிறேன் என்று சொன்னால் முன்பு நான் செய்த புண்ணியமாகத்தான் அது இருக்கும். இன்றைக்கு நான் செய்த எதுவுமே காரணம் இல்லை. என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கின்றது அல்ல, எனக்கு அந்த ஞான வழியை காட்டினது என்று சொல்லி இருந்தால் கூட, முன்பு நான் எப்படி இருந்தேனோ, நான் எங்கேருந்து என்னுடைய இந்த உலகத்தின் ஆரம்பத்தில் என்னுடைய ஆன்மா எந்த உயரமான இடத்துல எத்தனையாவது இடத்துல இருந்ததோ, அதன் தொடர்ச்சியாக என்னால் அந்த ஞான வழின்றதை நோக்கி டக்கண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஆன்மாக்கள் 700 கோடி ஆன்மா அன்றைக்கு உலகத்தில் இருக்குதுன்னு சொன்னால், அப்போ எல்லோருக்கும் 700வது கோடி ஆன்மாவுக்கு முதலாவது ஆன்மா ஞானம் கிடைக்காது. அதுக்கு சில நேரத்தில் அது கிடைக்காமலே போய்விடும். அதனால தான் அது கடைசியில் வந்திருக்குது. அதுக்கு தேவையே இல்லை. அது இருந்துட்டு எப்போ ஒருக்கா அந்த கடைசி நேரத்தில் வந்துட்டு போகிற ஆன்மா, அதுக்கு என்னெஞ்ச நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அது வாழ்ந்துட்டு போகும். அடுத்து வந்து இந்த பிராமணர்கள், இன்றைக்கு கோயில்களில் பிராமணர்கள் என்று சொல்கிறவர்கள் எப்படி உயர்ந்தார்கள், எப்படி அவர்கள் தங்களை ஒரு உயர்ந்த இடத்தில், ஒரு வசதியான இடத்தில், ஒரு நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய இடத்தில் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் சொல்லி சொல்லி நாங்கள் உயர்ந்தவர்கள், நாங்கள் உயர்ந்தவர்கள், நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி சொல்லியே அந்த இடத்துக்கு போயிருக்கிறார்கள். அப்போ அதற்கு கீழே உள்ள ஆக்கள் என்ன செய்திருக்கிறார்கள், நாங்கள் தாழ்ந்தவர்கள், நாங்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி சொல்லியே அவர்கள் தாழ்ந்து போயிருக்கின்றார்கள். அதே போல தான் இந்த அரசியல் பிரச்சனைகளும், சிங்களவன் என கடிக்கிறான், சிங்களவன் என கடிக்கிறான், சிங்களவர்கள் வந்து இந்த நாட்டை பிடிக்க வாராங்கள் இன்றைக்கும் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். வடக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள், காணிகளை எல்லாம் பிடிக்க போகிறார்கள் என்று சொல்ல சொல்ல தான் வருவார்கள். இதுக்கு இந்த பிராமணர்களே ஒரு உதாரணம். அவர்கள் உயர்ந்ததற்கு, அவர்கள் நாங்கள் உயர்ந்தவர்கள், நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், நாங்கள் தான் நெற்றி கண்ணில் இருந்து பிறந்தவர்கள் என்ற வாக்கியத்தை, அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லியே அவர்கள் அந்த இடங்களையெல்லாம் பிடித்திருக்கின்றார்கள். அப்போ நாங்கள் சொல்லி சொல்லியே கீழே போயிட்டோம். அப்போ இப்போ நான் சொல்ல வர்றது, 3வது தமிழ்ச்சங்கமும் முடிவடைந்து விட்டது. குழந்தைகள் மனம் போன போக்கில் போனதை இறைவன் தந்தை, தாயை பேய் காட்டி போட்டு தான் மனம் போன போக்கில் போய்கொண்டிருந்தவர் தந்தை இழுத்து நிப்பாட்டி இருக்கின்றார். இதற்கும் கேட்காவிட்டால் கேட்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஏன்னு சொன்னால், காசு இருந்தால் தான் மனிதன் தான் நினைத்த பாட்டுக்கு கூத்தடிப்பான். காசு இல்லாவிட்டால் எல்லோருமே ஆடி ஓய்ந்த பம்பரம்தான் என்பதனை கூறி இந்த காணொலியை முடித்து மீண்டும் நாளை இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.